ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை கேட்கணும் அப்படின்னா ஒரு ஹாஸ்டல் டேரக்டர் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க எந்த டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்ன ஏது இந்த டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நம்ம வந்து கதை கேட்போம். அதுக்கப்புறம் படம் பண்ணுறமா இல்லையாங்கிறது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ப்ராசஸே கிடையாது, ஒரு 1-2 இயர்ஸாக ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப் போக வேண்டியது, உள்ளே போய்ட்டு உட்காந்துட்டு வந்துட்டு ரீசெண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் எந்த பெஸ்ட் ஃபிலிமோ அதை ஃபீச்சர் ஃபிலிமாக மாற்றுறது, இல்லைனா ஃபேஸ்புக்கில் லிங்க், இல்லைனா நேராக கல்னி டிவி உட்காந்துட்டு நாளைய இன்னொரு ஸ்லாட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் எது பெஸ்ட்டு ஃபிலிமோ அதுக்கு ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அது ஒரு பெட்டர் ஃபிலிமாக மாற்றுறதுக்கான ஒரு ஒரு டிராஸ்டிக் ட்ரெண்ட் சேஞ்ச் இப்போ வந்திருக்கு. ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கூட வந்துட்டு ஐ திங்க் விஜய் சேதுபதி அவருக்கு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் அந்த லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்திருக்காரு, கம்ப்ளீட் நியூ ட்ரெண்ட் கிரியேட் பண்ணி ஒரு புது இயக்குநர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம். இதனால் புது இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு கதை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் விழா ஜெய்வேல் சார் எனக்கு ரீசெண்டாக தான் வந்துட்டு அறிமுகம் ஆனாங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன், நாளைய இயக்குநரில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு போர்ஷன் பண்ணிட்டுருக்காருங்கிறது எனக்கு ரீசெண்டாக தெரிய வந்தது. இவ்வளோ நல்ல நல்ல படைப்புகளை படைத்தவர் வந்துட்டு இப்போ ஒரு இந்த ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட அசோசியேஷன் ஜெய்வேல் சார் ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன், ராம்நாராயண் சார் ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு ரீசெண்டாக கிடையாது பல வருஷமாக கொடுத்துட்ருக்காரு கண்ணால் எடுத்து நாசே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கையில் தான் இந்த படம் போய் சேர்ந்துருக்கு. மாஸ்டர் மகேந்திரன் சின்ன வயசுலேருந்து பல படங்கள் அவரது பார்த்துருக்கேன். எனக்கு அவரது ரொம்ப பிடிச்ச படம் வந்துட்டு சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்ட் பண்ண ஆஹா படம், ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார், ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அப்போவே வந்துட்டு ஒரு மெச்சூரான பெர்ஃபார்மன்ஸ், அப்போவே வந்துட்டு ஒரு அழகான ஒரு முகபாவனைகள் இருந்த ஒரு ஆர்டிஸ்ட், இப்போ சொல்லவே தேவையில்லை. ஒரு ஹீரோவாக காலடி எடுத்து வச்சுருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரியில். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக வர்றதுக்கு. ஸோ விஷ்யூ இந்த டீம் வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக வர ஆண்டவன் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம் மச்சான்ஸ், எல்லாம் சௌக்கியமா? ஹாய். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜேவி மீடியா ட்ரீம் ஃபிலிம் பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஜேவி சார் பத்தி சொல்றேன். மானாடு மயிலாடு 2007 செப்டம்பர் 21st என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங். அப்போ ஐ மெட் ஜேவி சார் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அவர் எப்பவுமே ஆன் தி செட் ப்ரெசன்ட் இருக்காரு எப்போவுமே. கலா மாஸ்டர் இஸ் அ பியூட்டிஃபுல் டைரக்டர், அவர் கொரியோகிராஃபர் மட்டும் இல்லை, ஷீ இஸ் அ குட் டைரக்டர் அஸ் வெல். ஸோ தேர் கோஆர்டினேஷன் இஸ் அமேசிங், வெரி பியூட்டிஃபுல். ஆனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் ஜெய்வி சார்க்கு பார்த்துட்டு நான் என்ன இருக்கு, நான் நிஜமாக சொல்கிறேன், அவர் நிறையா கோல்டு போடுறேன். ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், ஒரு வாட்டி செக் மிஸ் ஆகாது, தென் ஐ வில் கிட்னாப் ஹிம். அதை எப்பவுமே நான் மென்ஷன்னாக்க அதான் சொல்கிறேன், ஒரு செக் மிஸ் ஆகும் ஐ வில் கிட்னாப் ஜெய்வி சார் அண்ட் ஐ வில் கோ. ஸோ ஜோக்ஸ் அசைட், இஸ் அ வெரி ஸ்வீட் அண்ட் ஹம்பிள் பர்சன் ஆன் தி செட். அண்ட் இந்த வருஷம் தான் 14 January 2013 பொங்கல், அப்போ நான் அவளோட இந்த ஜேவி மீடியா ட்ரீம் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் லான்ச் பண்ணியாச்சு. நான் தான் ஐ வாஸ் தேர், ஐ லான்ச் இட் லெஸ் தென் 9 to 10 months. ஃபர்ஸ்ட் மூவி ரெடி இருக்கு அண்ட் ரெடி டு ரிலீஸ் இன் ஃபியூ டேஸ். ஐ திங்க் இன்னொரு ஜாஸ்தி ஃபாஸ்ட் ஒர்க் பண்ண முடியாது ஃபார் எனி ப்ரொடக்ஷன். அண்ட் their collaboration with Ram Narayan sir, Sri Tenendal Films and Azur Entertainment, they bought this film and avar dhaan idhu padam release pandre. So adukaga Ram Narayan sir ku na eppovume nandri solren, because and they in the function they enak invite panniyaachu adha mattum illa, but avar eppovume ellam, he is like a lucky charm, he whatever function he attends adhu padam kandipa hit irukku adhu na observe panniyaachu. So I'm very glad and very very honored to be in the presence of such dignitaries here, and this is my honor. And idu padam kaadhu enoda nalvaathigal nenga da paathaachu evado adha music irukku performance irukku oru kuda minus point illa, totally thorough and thorough family entertainment irukku. Na kandipa poriyaadha padam paakkathukku ungalku ellarkum enoda wish irukku, enoda request irukku, neenga kuda poonga. Thank you so much ellarkum nalvaathigal. பாலச்சந்திரன் சார் அந்த படத்தை பற்றி பேசியிருக்காரு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும்போது இவ்வளோ புகழ்ந்து பேசும்போது, அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் கமல் சார் பேசியிருக்காரு. ஸோ ஐ திங்க் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
பாலச்சந்திர சார் இந்த அளவுக்கு பேசும்போது நாங்க என்ன பேசினாலும் கண்டிப்பாக அதுக்கு ஈடு வராது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பிகெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஆனா ஜெய்வில் சார் பத்தி கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஜேவி மீடியா ஒர்க் சொல்லும்போது ஒரு தயாரிப்பாளராக நான் இருக்கேன், அதனால்தான் ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அதே சமயத்துல மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பயம், நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாது, அது எல்லாமே இருக்கும். ஆனா இந்த மாதிரி கூட்டம் வரும்போது வாழ்த்து சொல்லும் போது உண்மையிலே நமக்கு வந்து இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சொல்லும் போது ஒரு குடும்பம். எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த குடும்பத்துல அத்தனை பேர் நம்மளை வந்து தட்டி பாராட்டி நம்மளை வந்து நீ ஜெயிப்பேடா முன்னாடி போட அதை சொல்றதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, அது மட்டும்தான் நமக்கு முக்கியம். அதுவும் இன்னைக்கு இந்த கூட்டம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும், அது ஜெய்வேசல் ஒரு மனசு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இத்தனை வருடங்களாக நாங்க வந்து மாநாடு மேலாடு பண்ணிட்டு இருக்கும் போது எங்களை வந்து எந்த அளவுக்கு அழகு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்துடைய கதாநாயகன் மகேந்திரன் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாகவே பார்த்திருக்கேன், இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனாக இங்கே நிற்கிறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டான்சர், ஒரு நல்ல பெர்ஃபார்மருங்கிறது சின்ன வயசுல ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் இனிமேல் தான் அவருடைய போராட்டம் ஆரம்பிக்கும், பிகாஸ் சக்சஸ் ஒரு வெற்றி அடையிறது முக்கியம் இல்லை, அந்த வெற்றி எப்படி நம்மளை காப்பாற்றணும் அதுதான் முக்கியம். ஸோ இனிமேல் தான் அந்த வெற்றி காப்பாத்துறதுக்காக தான் ஒரு போராட்டம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தாவே நிஜமாவே ஒரு விழா மாதிரியே இருக்கு. அழகான பாடல்கள், அழகான படம் கண்டிப்பா. ஏன்னா அது ஷார்ட் ஃபிலிம்லயே நிறைய பாராட்டும் ப்ரைஸும் வாங்கியிருக்குது. ஸோ நிஜமாவே படமா இருக்கும் போது கூட அப்படிதான் இருக்கும். ஒரு ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது, ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு விஷயம் காமிச்சிருந்தாங்க, பாசிட்டிவான ஒரு விஷயம். டெத்லேயும் அந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்படி ஒரு விஷயம் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் டீமுக்கு வாழ்த்துக்கள், ஜெய்வேல் சருக்கு வாழ்த்துக்கள். ஜெய்வேல், நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நான் மாநாடு மேலாட ஸ்டார்ட் பண்ணோம் 2007ல். ஒரு சின்ன ரியாலிட்டியாக ஆரம்பித்து இப்போ வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகிருந்தது. நாங்கள் 8 crore லண்டனில் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அது வந்து ஒரு சினிமா கேமராமேன் மாதிரி அவர் அவ்வளோ அழகாக எடுத்திருந்தார் அந்த படத்தை. நீங்கள் அந்த ரியாலிட்டி ஷோ பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவே அந்த வழியில் தான் எனக்கு ஜெய்வேல் நானும் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அப்போ ஜெய்வேல் ஃபஸ்ட்டு சொன்னார், நாளை இயக்குனர் நான் பண்ண போகிறேன் மாஸ்டர்னு. ஸோ இப்போ நாளை இயக்குனர் பண்ணார். அந்த நாளை இயக்குனர்னால எத்தனை டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க, இல்லைன்னா எல்லாருமே ஃபைல் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கம்பெனி ஏறி இறங்குவாங்க. ஆனால் அந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்தது கண்டிப்பாக ஜெய்வேல், அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நாளைய இயக்குனர் அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ எந்த டிவிலையும் வந்ததில்லை, அது ஒன்லி கலைஞர் டிவியில் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாமே நான் கண்டிப்பாக எங்கள் கலைஞர் டிவிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஜெய்வேல் ஒரு நார்மல் கேமராமேனாக இருந்து இப்போ பெரிய ப்ரொடியூசராக இருக்காருன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்திருக்காரு. அதே மாதிரி படம் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் சொன்னார், மாஸ்டர் நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு. எல்லாம் பண்ணுவார் ஆனால் பேச மாட்டார், பின்னாடி நின்று அப்படி சைலண்ட்டாக பார்ப்பார். இஸ் வெரி டேலண்டட், நல்ல மனிதர். எவ்வளோ நாங்கள் ஷூட்டிங்கில் வந்து நான் கத்தி செட்டு அப்படி இப்படியும் கத்தினா கூட அவர் அவ்வளோ நல்ல லைட்டிங் பண்ணி இது அட்ஜஸ்டே பண்ண மாட்டார். நல்லா அவர் ஃபுல் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அழகாக எடுப்பார் ஷார்ட்ஸு, இன்க்ளூட் ஜட்ஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்டு மாதிரி இருப்பேன், நானே அவ்வளோ அழகாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஜெய்வேல் அண்ட் பாலா சார், ரெண்டு பேரும் ப்ரொடியூசராக இருக்காங்க. நீங்கள் ஒரு படம் பண்ணக்கூடாது, நிறைய படங்கள் பண்ணி நிறைய டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும்.